அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2022 சுற்றுப்பாட்டுகளின் 54வது போட்டியாக ஆர்சிபி மற்றும் எஸ்ஆர்எச் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது வான்கடே மைதானத்திலே மே 8ஆம் தேதியில் நடைபெற உள்ளது. இந்த போட்டியிலே ஆர்சி அணியானவர்கள் எவ்வாறான ஒரு பிளேயிங் லெவனை பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சி அணியானவர்கள் கடந்த போட்டியிலே மிகச்சிறந்த தரமான ஒரு வெற்றி ஒன்றினை பெற்றிருந்தார்கள். இதன் காரணமாக அவர்களுடைய அணியின் கட்டமைப்பிலே எந்த விதமான மாற்றங்களையும் ஈடுபடுத்துவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் சமகால பகுதிகளிலிருந்து கிடைக்கப்படுகின்ற தகவல்களாக காணப்படுகிறது. அதற்கமைய ஆர்சி அணியிலே ஏதாவது ஒரு இடத்திலே ஒரு வீரருடைய பலவீனம் காணப்படுகின்றதா என நாம் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் அவர்களுடைய அணியிலே காணப்படுகின்ற மிக முக்கியமான வீரர்களிலே எந்த விதமான மாற்றங்களும் அவர்கள் தவறுகளை செய்கின்ற சந்தர்ப்பத்தில் கூட இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. எனவே அவர்களுடைய வீரர்களிலே ராஜட் படிட்டார் மற்றும் மகிபால் லேம்ப்ரோர் ஆகிய இரண்டு வீரர்களிலிருந்து ஒரு வீரர் தான் அவர்கள் தவறுகள் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் மாற்றப்படுவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படும். ஆனால் இந்த இரண்டு வீரர்களும் மிகச்சிறந்த பெறுபர்களை இறுதியாக ஆர்சி அணியினருக்கு நடைபெற்ற இரண்டு போட்டிகளிலும் வெளிப்படுத்தி வந்திருப்பதன் காரணமாக இந்த இரண்டு வீரர்களிலும் ஆர்சி அணியினர் மாற்றம் செய்வதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. எனவே ஆர்சி அணியானவர்கள் கடந்த போட்டியிலே பயன்படுத்திய அதே பிளேயிங் லெவனை தான் இந்த போட்டியிலும் பயன்படுத்தப் போகின்றார்கள். அதற்கமைய தொடக்க வீரர்களாக விராட் கோலி மற்றும் ஃபப் டூ பிளஸி ஆகிய இரண்டு வீரர்களும், 3ஆம் இலக்க வீரராக ராஜர் படிட்டார், 4ஆம் இலக்க வீரராக கிளென் மெக்ஸ்வெல், 5ஆம் இலக்க வீரராக சபா சகமட், 6ஆம் இலக்க வீரராக மகிபா லேம்ப்ரோர், 7ஆம் இலக்க வீரராக டினேஷ் கார்த்திக், 8ஆம் இலக்க வீரராக பனிண்டு கசரங்க, 9ஆம் இலக்க வீரராக கர்ஷ பட்டேல், 10ஆம் இலக்க வீரராக ஜோஸ் கஸ்லிபுட், 12ஆம் இலக்க வீரராக மொஹமட் சிராஜ் ஆகிய வீரர்களை கொண்டமைந்த கடந்த போட்டியிலே பயன்படுத்தப்பட்ட பிளேயிங் லெவன் தான் இந்த எஸ்ஆர்எச் அணியுடனான போட்டியிலும் ஆர்சி அணியினர் பயன்படுத்த உள்ளார்கள் என்பது எமக்கு கிடைக்கப்பெற்ற தகவலாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் இந்த பிளேயிங் லெவன் எவ்வாறு காணப்படுகிறது என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.